Hi friends, welcome to Biology Simplified Tamil. Na unga Senthilnathan. In this video, we have Tamil Nadu government release panikuriya data vachi 7.5% reservation kana update paakaporom. 7.5% reservation abdingiradhu 6th to 12th students vandu government school la padichirukkanum. Tamil medium, English medium adu prachana illa, but 6th to 12th arasu மேல்நிலை பள்ளிகளில் அரசு உயர்நிலை பள்ளிகளில் அரசு நடுநிலை பள்ளிகள் எதுவாக இருந்தாலும் சரி 6th to 12th அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். 2022 567 ஸ்டூடெண்ட்ஸ் 7.5% ரிசர்வேஷனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. த ஹிந்து தமிழ் எடிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2023 650 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7.5% எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் நீட் 2023 சிக்ஸ்த் டு டுவெல்த் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க இல்லையா, அதில் மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் 12,997, அதில் பாஸ் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் 3,982. இது 2022 காட்டிலும் 2023 பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை குறைவு. ஆனால் மார்க்ஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண்கள் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தியாயிருக்கு. 600 மேலே 7.5% ரிசர்வேஷனில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 3 இருக்காங்க. 501 599 மார்க் வரைக்கும் 23 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 401 500 மார்க் வரைக்கும் 127 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 301 400 மார்க் வரைக்கும் 437 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ 301 மார்க்குக்கு மேலே மொத்தம் 590 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் எம்பிபிஎஸ் கிடைக்கிறதுக்கு இருக்குது. 201 300, அதில் 651 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 107 மார்க்லேருந்து 200 மார்க் வரைக்கும் 2,741 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. மொத்த எண்ணிக்கை 3,982 பேர். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2021 விட 42 மார்க் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகி 303 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2021 விட 22 36 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 269 மார்க்குக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 32 மார்க் 2021 இன்க்ரீஸ் ஆகி 248 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 38 மார்க் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகி 2022 279 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 44 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 2022 240 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 9 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 2022 248 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3 மார்க் 2021 விட குறைஞ்சி 229 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் 303 269 இந்த மாதிரி கட் ஆஃப் இருக்கு இல்லைங்களா. இதுலேருந்து 20-50 மார்க் அதிகபட்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். காரணம் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் நம்பர் ஆஃப் அந்த ஹை ஸ்கோர் வாங்கினவங்களோட எண்ணிக்கை, அதிக மார்க் வாங்கினவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கணிசமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதனால் ஸோ நல்லதே நினைப்போம். நடந்தது நடப்பது நடக்கப்போது அனைத்தும் நன்மைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.